ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புவியியல் ரிவிஷன் கிளாஸ் 7. நம்ம வந்து என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி ரிவிஷன் 6 வந்து அமைவிடம், இயற்கை அமைவுகள் பார்த்துட்டோம். இதில் வந்து பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, மான்சூன் கிளைமேட் அண்ட் வெதர், அப்புறம் நீர்வளங்கள், இந்திய ஆறுகள், வாட்டர் ரிசோர்ஸஸ், இந்தியன் ரிவர்ஸ், இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உயரம் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் டேஷ் என்ற விகிதத்தில் வெப்பநிலை குறைகிறது. இது சாதாரண வீழ்ச்சி வீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து நம்ம அடுத்தது இந்த மான்சூன் ரிலேட்டடாக பார்ப்போம். ஸோ இந்த மான்சூன் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம இந்தியாவோட கிளைமேட்டே டிட்டர்மைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபேக்டர் தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா, லேட்டிடியூட், இந்த அட்சரேகை சொல்கிறோம்ல, அதுதான். 8 degree 4 inch நார்த்து, 37 degree 6 inch நார்த் லேட்டிடியூட். ஸோ இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நமக்கு தெரியும், இந்தியா இது வந்து 2 இதாக பிரிக்குதுன்னு. ஸோ இதை இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர், அதாவது ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உயரம், ஆல்டிடியூடு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எப்போவுமே உயரம் அதிகமாக அதிகமாக டெம்பரேச்சர் வந்து குறையும், ஹைட் அதிகம். அதனால தான் ஹிமாலயாஸ் அந்த சைட் தான் போய் பார்த்தா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். உயரம் அதிகமாக அதிகமாக டெம்பரேச்சர் வந்து குறையும். ஸோ ஒவ்வொரு 6.5 degree Celsius பார்த்திங்கன்னா 1000 meters வந்து கவர் ஆகுது. இதை வந்து நார்மல் லேப் ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஊட்டி கொடைக்கானல் அங்கே தான் போக போக அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் கடல்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ கொச்சி தான் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கடல் இருக்கிறதுனால அங்கே வந்து டெம்பரேச்சர் கம்மி. டெல்லி தான் பார்த்திங்கன்னா கடல் இல்லை, அதனால அங்கே டெம்பரேச்சர் அதிகம். அதை தவிர்த்து நம்மளுடைய மான்சூன் விண்டு, இது வந்து சீயோட டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய விண்டு, நமக்கு வந்து தெரியும் இந்த காற்றும் வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ரிலீஃப் பொறுத்த வரைக்கும், இப்போ ஹிமாலயாஸ் இதெல்லாம் நமக்கு கவர் ஆகி இருக்கிறதுனால தான் நிறையா வந்து இந்த நிறையா கோல்டு விண்டு இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ ரிலீஃபும் மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு நிறைய ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், ஸோ நிறையா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஸ்ட்ரீம்ஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு காரணமாக இருக்குது. இப்போ இங்கே என்ன சொன்ன, ஒவ்வொரு 6.5 degree Celsius 1000 meters கணக்காகும். இதுதான் நார்மல் லேப் ஸ்ட்ரேட், சாதாரண வீழ்ச்சி வீதம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஜென்ரலாக நம்ம மான்சூன் பற்றி பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் தினசரி மற்றும் பருவகால வானிலை நிகழ்வுகளை டேஷ் ஒரு காலகட்டத்தில் ஒன்று குவிப்பதாகும். ஸோ கிளைமேட் பொறுத்த வரைக்கும் டெய்லி அண்ட் சீசனல் வெதர் ஈவெண்ட்ஸ். ஸோ வெதர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே அந்த நாள் வெதர், இப்போ வந்து வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பாரிஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட், அந்த பீரியட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் வரைக்கும் ஒரு விஷயமே அப்படியே மாறும். ஒரு 30-35 வருஷத்தில் ஒரு இடத்துல பார்த்தது அங்கே ஒரு சின்ன மாற்றம் வரும், அதுதான் கிளைமேட்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து பார்ப்போம், இந்திய மழையின் 75%க்கும் அதிகமானவை டேஷ் பருவமழையிலிருந்து பெறப்படுகின்றன. லீவார்ட் பக்கத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டில் மிக குறைந்த மழை மட்டுமே கிடைக்கும். ஸோ ஓவரால் 75% இந்தியன் ரெயின்ஃபால் வந்து எதை சொல்லுவோம், நமக்கு 75% ரெயின்ஃபால் வர்றது எந்த மான்சூன்னால சொல்லுவோம், இதுதான் நமக்கான க்வெஸ்சன். ஜென்ரலாக இந்த மான்சூன், அதாவது இந்த பருவமழை அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு அரபிக் டம், அரபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மவுசிம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக இந்த இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுப்போம். சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகும் விண்டு, வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா சவுத்து வெஸ்ட்டு டு நார்த் ஈஸ்டாக போகும். வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும் விண்டு, இந்த இதை மட்டும் ஆர்க் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் இப்படி வரும். ஸோ ஜென்ரலாக நம்ம சீசன்ஸே வந்து 4 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன், இன்னொன்று சம்மர் சீசன், இன்னொன்று சவுத் வெஸ்ட்டு, இன்னொன்று நார்த் ஈஸ்ட்டு. ஸோ வின்டர் சீசன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, இதில் வந்து மெயினாக வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா,
winter season இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ, நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் இப்படி வந்து வரும். ஸோ இங்கே வந்து நிறைய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்து வருது, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்கலாம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்ற ஒரு விஷயம் எப்போ வருதுன்னு. அப்புறம் சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து மேங்கோ ஷவர்ஸ் என்றது வருது, அதாவது வந்து இந்த மேங்கோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பழுக்கிறது. இதை வந்து கேரளா கர்நாடகா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நார்வெஸ்டர் கல்பைசாகி இந்த மாதிரி லோக்கல் ஸ்டார்ம்ஸ், அதாவது இந்த மாதிரி புயல்கள் இதெல்லாம் கூட இந்த சம்மர் பீரியடில் தான் வருது. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இதை வந்து ரெய்னி சீசன் அப்படின்னும் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே தான் வந்து இந்த எல்நோயினோட எஃபெக்ட் தான் நம்ம வந்து பார்க்கலாம். நான் சொல்கிறேன் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்நினோட எஃபெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு கூட சொல்கிறோம், பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75% ரெயின்ஃபால் வந்து நமக்கு ஓவரால் இந்தியாவுக்கு தேவையானது கிடைக்குது. அதுக்கப்புறம் மாஸ் சின்ரம் மேகாலயா, இங்கே வந்து அதிக அளவு ரெயின்ஃபால் வந்து கிடைக்குது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், நம்ம தமிழ்நாடு அப்புறம் ஆந்திரா கேரளா இங்கெல்லாம் மழை கிடைக்கிறது, 35% ரெயின்ஃபால் கவர் ஆகுது நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதை வந்து போஸ்ட் மான்சூன் சீசன் அப்படி கூட சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, 75% ரெயின்ஃபால் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் ரெய்னி சீசன். ஸோ இதை வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் சி இது தான் வரும். அடுத்து இதை வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனி. இந்தியாவின் வடமேற்கு பகுதி வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் மழையை பெறுகிறது. ஸோ நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா கெட்ஸ் ரெயின்ஃபால் டியூரிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசனாக சவுத் சைடு அதிகமாக வரும் தான். அதுக்காக வந்து நார்த் வெஸ்ட் சைடு வந்து மழை பெய்யாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அங்கேயும் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு தான். இந்தியாவின் மேற்கு இமய மலைப்பகுதிகளில் சிவப்பு பாண்டா காணப்படுகிறது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலய சைடு சிவப்பு பாண்டா இருக்குது. இது ஜென்ரல் குவஸ்டின் தான். தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு அதிக மழையை பெறுகின்ற கிடையாது, நார்த் ஈஸ்டில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். தமிழ்நாடுக்கு ஏன் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கிடைக்காதுன்னா, தமிழ்நாடு வந்து நமக்கு ரெயின்ஃபால் வந்து இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன்னால் இப்படி போகுமா? ஸோ அப்போ வந்து தமிழ்நாடு வந்து மறைக்கப்பட்டு இருக்கும், அதனால் நமக்கு மழை வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டானது போத் 1 and 2 மட்டும்தான் கரெக்டானது. இது வந்து ஜென்ரல் தான். இந்தியாவின் சராசரி ஆண்டு மழை -10 cm. ஸோ நம்மளுடைய ஆனுவல் ரெயின்ஃபால் அது வந்து பார்த்தீங்கன்னா 118 cm. ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து எவ்வளோன்னா 118 cm. இருக்கிறதுலே அதிகமாக மழை பெய்கிற இடம் பார்த்திங்கன்னா மாஸ் சென்ட்ரம், அங்கே வந்து 1141 cm ரெயின்ஃபால் வந்து வருது. ஓகேவா, இதுதான் நம்ம வந்து மான்சூன் பற்றி மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிவர்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தாலே, ஆறுகள் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அது வந்து இப்படி வந்து நம்ம பிரிக்கலாம். நான் ஏற்கனவே டிஎன்பிஆர்சி க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணும்போதே இந்த டாபிக் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜியோகிராஃபி டிஎன்பிஆர்சி க்வெஸ்சன்ஸ் இதில் கூட போய் பாருங்கள். ஸோ ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து இமாலய ஆறுகள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெனின்சுலார் ரிவர்ஸ். ஸோ இமாலய ஆறுகளில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ், சிந்து, கங்கா, பிரம்மபுத்ரா. இதில் வந்து பார்த்தா நம்ம வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, அதுக்கப்புறம் காவேரி, இது வந்து ஃபுல்லாக வந்து ஈஸ்ட் சைடு போகிறது, இந்த சைடு வர்றது மகாநதிக்கு. வெஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா காவேரி, நர்மதா, தபதி. ஓகே, இப்போ சிந்து நதிகள் இப்போ இங்கே க்வெஸ்டின்ல இருந்தே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கங்கா சொல்லியிருக்காங்க. ஸோ கங்கா பார்ப்போம். நான் கங்கானாலே சொன்னேன், லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், அதிகமாக தண்ணி வர்றது அந்த இடம் தான். ஸோ கங்கா ரிவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட் பகிரதி அந்த பிளேஸில் கங்கோத்ரி கிளேஷியர் அங்கேருந்து தான் வந்து இதாகுது. அதுக்கப்புறம் இதனுடைய டோட்டல் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 2525
2525 meter வந்து இது வந்து கவர் ஆகுது. ஸோ கங்கா ரிவர் பொறுத்த வரைக்கும் இது இதனுடைய லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா யமுனா தான். ஸோ யமுனா வந்து இதனுடைய ட்ரிபியூட்டரி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா இது வந்து சேரும்போது வேர்ல்ட்லேயே அதிகளவு ஃபார்ம் டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுது சுந்தர்பன்ஸ். ஓகேவா, இதுதான் நீங்கள் கங்கா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு. கங்கா முடிச்சாச்சு. பிரம்மபுத்ரா, பிரம்மபுத்ரா பொறுத்த வரைக்கும் இது வந்து கைலாஷ் ரேஞ்ச், மானசரோவர் லேக்கு, செமேங்டங் கிளேஷியர் அங்கே தான் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கும் வந்து டிபெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீ சாங்பூ பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அருணாச்சல் பிரதேஷில் வந்து இதை வந்து டிஹாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தா தீஸ்தா, மனாஸ், பாரக், சுபன்சிரி இதெல்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ். அதுக்கப்புறம் இதை வந்து பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா ஜமுனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்டு கங்கா ப்ளஸ் கங்கா கூட இது சேர்ந்தோடனே பங்களாதேஷில் இதை வந்து எப்படி சொல்கிறாங்க பார்த்தா மேக்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்களாதேஷ், ஜமுனா, கங்கா, பிரம்மபுத்ரா சேரும்போது மேக்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் பிரம்மபுத்ரா பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கடுத்து யமுனா. யமுனா வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது கங்காவோட ட்ரிபியூட்டரி, லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரின்னு. தபதி பற்றி மெயினாக தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்து ஒரு கல்ஃப் வந்து இருக்குது, காம்பே கல்ஃப் என்ற ஒரு கல்ஃப் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் தான் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கோமதி, அருணாவதி, மற்ற நேம் தான் நமக்கு கஷ்டம், இதை மட்டும் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். கங்கா, கங்கா வந்து எந்த டவுன் வந்து கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ். பிரம்மபுத்ரா அசாம், ஸோ குவஹாத்தி. யமுனா பொறுத்த வரைக்கும் ஆக்ரா, யமுனா பொறுத்த வரைக்கும் ஆக்ரா. அண்ட் தபதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரத். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4321. ஸோ நான் எத்தனை ரிவர் இங்கே கவர் பண்ணியிருக்கேன், 1, 2, 3 ரிவர் வந்து கவர் பண்ணிட்டேன். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது, கரெக்ட்லி மேட்ச்ட் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து சிந்து ரிவர் பற்றி பார்ப்போம். சிந்து ரிவர், ஸோ இது வந்து பிரம்மபுத்ரா மனசரோவர் லேக் சொன்னால இதுவும் மனசரோவர் லேக், டிபெட்டில் இருக்க கைலாஷ் ரேஞ்சில் இருந்தால் இதுவும் வந்து ஆரிஜின் ஆகுது. அண்ட் இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2880, ஆனால் வந்து டோட்டலாக வந்து 709 தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நமக்கு வந்து தெரியும். இதை வந்து 1960 இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இந்த ரிவர் வாட்டர் பிரித்து தர்றதுக்காக போடப்பட்டது. அண்டு இதனுடைய ட்ரிபியூட்டரி, லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீலம் அண்ட் செனப், இதுதான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. அதுக்கப்புறம் ரவி, பீஸ், சட்லஜ் இதெல்லாமே இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் தான். இதை வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இண்டஸ் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து யார் கொடுத்துருக்காங்க, பிரம்மபுத்ரா ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து கோதாவரி பார்ப்போம். கோதாவரி பொறுத்த வரைக்கும் இதை வந்து விருத கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. விருத கங்கா, காவேரியை வந்து தக்ஷின் கங்கா சொல்லுவாங்க, கோதாவரியை வந்து விருத கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இங்கே தான் பார்த்திங்கன்னா கொள்ளேறு லேக் என்ற ஒரு லேக் வந்து இங்கே தான் வந்து இதாகுது. இங்கே வந்து வசிஷ்டா அண்டு கௌதமி என்ற ஒரு ரெண்டு சேனல்ஸ் வந்து பிரியுது. அண்டு இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் தெரிஞ்சுக்கோங்க, பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலமி இதனாலலாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ். அண்டு இதனுடைய இது வந்து லென்த் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 1465 meters. ஸோ கோதாவரி முடிச்சாச்சு. அடுத்து யார் கேட்டிருக்காங்க, மகாநதி. மகாநதி பொறுத்த வரைக்கும் இது வந்து சட்டீஸ்கர், சட்டீஸ்கர், ஒடிசா அந்த இதில் தான் வந்து இதாகுது. இங்கே தான் வந்து மகாநதி டெல்டா இருக்கிறதுல இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெல்டா இங்கே தான் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெல்டா. ஏன்னா நம்ம சுந்தர்பன்ஸும் பார்த்துருக்கோம்ல. ஸோ இதுதான் மெயினாக வந்து நீங்கள் மகாநதி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதை வந்து பார்ப்போம். இந்தஸ், இந்தஸ் வந்து நம்ம வந்து மனசரோவர் லேக் பார்த்தோம். பிரம்மபுத்ரா பொறுத்த வரைக்கும் கங்கோத்ரி,
சாரி இல்ல, பிரம்மபுத்திரா பொறுத்த வரைக்கும் மனசரவர் லேக். இந்தாஸ் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, கங்கா தான் கங்கோத்ரி, கங்கோத்ரி யமுனோத்ரி அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல. அதுக்கப்புறம் கோதாவரி, இது எல்லாமே வந்து தப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா மனசரவர் லேக், இதுதான் வந்து கரெக்டு. இதை தவிர்த்து கங்காவோட லென்த் வந்து நம்ம பார்த்தோம், 2525 கிலோமீட்டர். ஆல்ரெடி நான் கங்கா பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள், ரிவர் காவேரி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காவேரியை பற்றி பார்த்துடலாம். காவேரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இது, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற மெயினான ரிவர் அண்ட் எப்போவுமே இஷ்யூ போயிட்டு இருக்கிற ரிவர் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் குடகு ஹில்ஸ், அங்கே தான் தலக்கவி, அந்த பிளேஸில் தான் வந்து ஆரிஜின் ஆகுது. இதோட லென்த் வந்து பார்த்தா 800 கிலோமீட்டர். இதை வந்து தக்ஷின் கங்கா இல்லை நம்ம சவுத்தோட கங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே தான் ஹொகேனக்கல் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து வருது. இதனுடைய ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்த்தா அர்காவதி, அமராவதி, கபினி, பவானி, நொய்யல், ஹேமாவதி, இதெல்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ். இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பார்ப்போம். காவேரி நதி தக்ஷின் கங்கா அல்லது வடக்கின் கங்கா என்று அழைக்கப்படுகிறது. வடக்கு கிடையாது, இது வந்து சவுத்து. ஸோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு, காவேரி நதி கர்நாடகாவின் குடகு மலைகளில் உள்ள தலை காவேரியில் உருவாகிறது. இது வந்து கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ராங் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட், இதுதான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொள்ளேறு ஒரு நன்னீர் ஏரி டேஷ் ஆற்றின் டெல்டா பகுதியில் அமைந்துள்ளது. கொள்ளேறு ஃப்ரெஷ் வாட்டர் லேக், இது வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். இதை தவிர்த்து நான் என்ன ரிவர் உங்களுக்கு சொல்லலாம் பார்த்தா, கிருஷ்ணா பற்றி சொல்லலை. கிருஷ்ணா வந்து மகாபலீஸ்வரர் அந்த பிளேஸ்லேருந்தான் வந்து ஆரிஜின் ஆகுது. அண்ட் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தா பீமா, பிடவாகு, முசி, கொய்னா, துங்கபத்ரா இதெல்லாம். அதுக்கப்புறம் நர்மதா, இதை வந்து நான் சொல்ல, இது வந்து அமர்கண்டக் பிளாட்யூ, அங்கே தான் மத்திய பிரதேஷ், அங்கே தான் வந்து ஆரிஜின் ஆகுது. அண்டு இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தா ஹெலான், ஹெரான், அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ மெயினானது நமக்கு எது வந்து ஓரளவுக்கு இதாகுதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சாச்சு. ஸோ இதான் மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. நான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்.